ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்இ கிளாஸ் டுவெல்த்து மேக்ஸ் வந்து 2023லேருந்து 2024 பசங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். சரி, ஸ்டார்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நம்மளோட என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் தான், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், ஓகே, அதாவது நம்ம ரெண்டு வால்யூம் டெக்ஸ்ட் புக் தான் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு வால்யூம், வால்யூம் ஒன் வால்யூம் டூ, இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் புக்கு, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எப்படி டவுன்லோட், எங்கே சார் இது கிடைக்கும் அப்படின்னா, ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அமேசானோட லிங்க்கு, ஓகேங்களா? இது எப்படி நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த புக்கு வேணால் வாங்கிக்கலாம், இல்லை பிடிஎஃபாக வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், எப்படி வந்து என்சிஆர் டெக்ஸ்ட் புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் போடுங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், சரிங்களா? அதையும் பார்த்து இந்த என்சிஆர் டெக்ஸ்ட் புக்ஸை, என்சிஆர் எக்ஸாம்பிளர் வாங்கினா வாங்கிக்கோங்க, இல்லை என்சிஆர்டி எக்ஸாம்பிள் பிடிஎஃப் ஒன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ், இது தான் இம்பார்ட்டன்ட். நிறைய வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும், க்வெஸ்சன் பேங்க்ஸ், நிறைய க்வெஸ்சன் பேங்க்ஸ் வச்சு சாம்பிள் பேப்பர்ஸை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸும் இம்பார்ட்டன்ட், அதில் க்வெஸ்சன் பேங்க்ஸ், அதாவது நிறைய பப்ளிஷர்ஸாக இருப்பாங்க. ஸோ என்கிட்ட வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற டெக்ஸ்ட் புக் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சன் பேங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆஸ்வால், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆஸ்வால் நல்லாயிருக்கு அது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, ஸோ அவங்க டெக்ஸ்ட் புக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிபிஎஸ்சி சாம்பிள் க்வெஸ்சன் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து டீட்டெயில்டாக வந்து க்வெஸ்சன் பேப்பர்ஸு, அந்த சாம்பிள் க்வெஸ்சன் பேப்பர், அப்புறம் அதோட ஆன்சர் டீட்டெயிலாக கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸ் அங்கே பாருங்கள், ஓகே, சாப்டர் ஒன் எடுத்துகிட்டு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதில் மைண்ட் மேப் மாதிரி போட்டிங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருப்போம், என்ன படிச்சுப்போம், ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், ட்ரான்சர், அதுக்கான ரிலேஷன்ஸ் எல்லாம் டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்து, நமக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கும், ஒரு எக்ஸாம் டைமில் டக்குன்னு பார்க்கறது மொத்த கான்செப்ட்டும், ஒரு ரிவிஷன் நோட்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டெக்ஸ்ட் புக்ஸில் என்னென்னா, டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் இருக்குது. டாப்பர்ஸ் தான் சென்டம் இதுக்கு மாதிரி எடுத்த பசங்கள்லாம் எப்படிலாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட ஆன்சர்ஸ் இருக்குது. இதை பார்த்தா நமக்கு ரொம்ப கிளியர் ஐடியா கிடைக்குங்க பாருங்கள். இதோ இதெல்லாம் டாப்பர்ஸ் ஆன்சர், ஓ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியுங்க பாருங்கள். ஓகே, சிமெட்ரிக், ரிஃப்ளெக்ஸ், இந்த மாதிரி நம்ம எழுதணும், இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இப்படிலாம் எழுதணும், உங்களுக்கு ஒன்று ஐடியா கிடைக்கும். ஒரு சாப்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா சாப்டருக்குமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் ஐ ப்ரிஃபர் திஸ் டெக்ஸ்ட் புக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா? அப்புறம் அமேசான் லிங்க்கும் கொடுக்குறேன், ஸோ அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் எப்பயும் படிக்கணும், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கு, என்சிஆர்டி எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், இதே ஆஸ்வாலுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸும் இருக்குது, ஸோ அதையும் வாங்கிக்கோங்க. இவங்களுக்கு இந்த க்வெஸ்சன் பேங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது க்வெஸ்சன் பேங்க் 2024 எக்ஸாம்ஸ்க்காக, இப்போ நம்ம எழுத போகிறோம் பசங்க. ஓகே, ஸோ இந்த இது ஆர்டரில் படிங்க, படிச்சிங்கன்னா நிறைய சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த க்வெஸ்சன் பேங்க்ஸை கையில் வச்சுட்டு அதை கொஸ்டின் கொடுத்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஏன்னா க்வெஸ்சன் செட் பண்ணுறவங்க எங்கேயோ யாரோ செட் பண்ணாலும் செட் பண்ண மாட்டேன், அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? இதெல்லாம் பெரிய பப்ளிஷர்ஸ்னால. ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் திஸ் இஸ் த ஐடியா. இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 80க்கு கேரண்டியாக 75+ நீங்கள் எடுத்துடலாம். 80 75+ இஸ் கேரண்டி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.